பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்றே மூவர் தருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வெருதி தெருவி நிறையோடும் ஆமாம் துணைவன்று அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று சொல்லக்கூடிய வகையில் எங்கள் தமிழகத்திற்கு ஒரு அண்ணாமலையை தந்திருக்கிறார் எங்களுடைய பாரத பிரதமர். அதுபோல ராஜாதி ராஜாய சொல்லக்கூடிய வகையில எங்களுக்கு ராஜாதி கொடுத்திருக்கிறார். அதுபோல இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி எங்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிற நம்முடைய நாச்சியப்பின் செய்யை மிக சிறப்பாக என்னை வழிநடத்தி சொல்லிருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்திலிருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பாரத திருநாடு இருள மூழ்கியிருந்த பொழுது கிபி 8-7 நூற்றாண்டு வரையிலும் கலப்பிரர்கள் காலம் அப்பொழுது ஒரு ஞானசம்பந்தர் தோன்றினார். இந்த இருந்த தமிழ் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ராஜ்யதானை அரசாட்சியை சொல்லக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருடைய கரத்தை வழிபடுத்துவோம். காசி விஸ்வநாதருடைய பெருங்குரலை அந்த மகானுக்கு நிச்சயம் கிடைத்து வரக்கூடிய அடுத்த நிலைமையிலும் கூட அவர்தான் மீண்டும் பிரதமராக வந்து எங்களை போன்ற எல்லா துறவிகளையும் ஆயுதங்களையும் வேதங்களையும் காப்பாற்ற வேண்டும். உலகத்திலேயே ஒரு துறவியை முதலமைச்சராக ஆக்கிய இடம் இந்த உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய இந்த புண்ணிய திருநாடு ஒரு துறவியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தாணி அந்த துணிச்சல் நம்முடைய பாரத பிரதமரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆதினங்களை வரவழைத்து எங்களையெல்லாம் இவ்வளவு பெரிய சிறப்பு செய்திருக்கிற இந்த பாரத பிரதமருடைய நீடிய ஆயுள் இன்னும் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலதாக இருந்து நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் போல இருந்து மனிதராக இருந்து இன்னும் எல்லா ஜோதி லிங்கங்களையும் அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆதினங்கள் சார்பாக அவர்களை வாழ்த்தி வணங்கி பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி கங்கை மாதா கி ஜெய் என்று சொல்லி எல்லாருடைய ஆதினங்களுடைய சார்பாக எங்களுடைய சூரியநாள் கோயில் ஆதினம் அரசாங்க ஆதினம் நம்முடைய அரசாங்கத்தில் பெரிய பதவி வரணும்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். கொனார்க் என்று சொல்லக்கூடிய அந்த தென் தமிழகத்தில் சூரிய பகவான் வந்து வழிபட்ட இடம் சூரியனார் கோவில் ஆதினம் அதனுடைய குருமகா சரணாலங்களுடைய அருளார்ந்த ஆசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இந்த பாரத திருநாடு ஓங்கி வளர நாவுக்கரசர் வந்து வழிபட்ட இந்த புண்ணிய தலத்தில் மீண்டும் எங்களுடைய துறவிகளை எங்கள் ஆதினகத்தர்களை வந்து இப்படி சிறப்பாக வழிபாடு செய்ய வைத்திருக்கிற எல்லோருக்கும் இந்த வேத வித்துக்கள் அனைவருக்கும் காசிவாழ் புண்ணியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை பண்ணி எல்லோரும் சிறப்படைய வேண்டுகிறோம். இந்த காசி தமிழ் சங்கமம் என்று சொல்லக்கூடிய இந்த விழா ஓங்கி வளரும் ஓங்கி வளரும் ஓங்கி